முதலமைச்சர் பழனிசாமி மத்திய அமைச்சருக்கு எழுதியுள்ள கடிதத்தில், சென்னையில் இருந்து திருவண்ணாமலை வழியாக சேலத்துக்கு நேரடியாக விரைவு சாலை அமைப்பதன் மூலம் போக்குவரத்தையும் நேரத்தையும் வெகுவாக குறைக்க முடியும் என சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழகத்தில் எண்ணற்ற வளர்ச்சி திட்டங்களை நிறைவேற்றுவதற்காக 100,000 கோடி ஒதுக்கீடு செய்ய முடிவெடுக்கப்பட்டதற்காக நன்றி தெரிவிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் இரும்புலியூரில் இருந்து வண்டலூர் வரையிலான பாதையில் உள்ள தேசிய நெடுஞ்சாலையை விரிவாக்கம் செய்வதற்கு கூடுதல் நிதி ஒதுக்கப்பட்டதற்காகவும் நன்றி தெரிவித்துக் கொண்டார். தமிழகத்தில் உள்ள விளைநிலங்கள் பாசன வசதி பெறுவதற்கும் குடிநீர் தேவைக்கும் குறைந்தபட்சம் 125 TMC தண்ணீர் தேவைப்படுகிறது என்றும், இந்த தண்ணீர் தமிழகத்துக்கு கிடைப்பதற்கு உறுதி செய்யும் வகையில் கோதாவரி காவிரி நதியை இணைக்கும் திட்டத்தை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அந்த கடிதம் மூலம் வலியுறுத்தியுள்ளார்.